டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சந்திப்பு. மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து பேச்சு. அதிமுக பாஜக கூட்டணி தொடர்கிறது. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். நாடாளுமன்ற தேர்தலும் நாங்கள் பாரதிய ஜனதா கூட்டணியோடு அங்கமைத்தோம். 2021 சட்டமன்ற தேர்தலின் போதும் தொடர்ந்தது. ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலும் தொடர்ந்தது. அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். 30,000 கோடி ஊழல் ஆடியோ விவகாரம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. ஆடியோ தொடர்பாக இதுவரை ஸ்டாலின் வாய் திறக்காதது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் குடும்பத்தைச் சேர்ந்தவருடைய பிரச்சனை. அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் ஆட்பட்டவர்கள். இப்படி நாம சொல்லல, அந்த அவருடைய திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அமைச்சரவையில் இருக்கின்ற நிதியமைச்சர் சொல்றார். ஆகவே அந்த நிதியமைச்சர் சொல்றது ஏன் இன்னும் வாய் திறந்து முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டேங்கிறார். அதிமுக ஆட்சியில் டெண்டர் விட்டதில் எந்த முறைகேடும் இல்லை. ஆதி திராவிடர், விவசாயிகள் நலன், வருவாய்த்துறை என திமுக அரசு பட்ஜெட்டில் ஒதுக்கிய 28,723 கோடி செலவு செய்யவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. கோடநாடு வழக்கில் உரிய நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை கைது செய்தது அதிமுக அரசு. குற்றவாளிகளுக்கு ஆதரவாக திமுக வழக்கறிஞர் ஆஜரானதால் கோடநாடு வழக்கு குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். ஒரு சிலரை தவிர்த்து விசுவாசமிக்க யாராக இருந்தாலும் கழகத்திற்கு மீண்டும் வரலாம். கழகத்திற்கு துரோகம் இழைத்தவர்களுக்கு அதிமுகவில் ஒரு போதும் இடம் இல்லை என பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். இந்த இயக்கம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விசுவாசமிக்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களெல்லாம் கட்சி செய்து இந்த கட்சிக்கு துரோகம் இழைக்கின்றவர்கள் எவராக இருந்தாலும் இந்த கட்சியில் இடமில்லை. திமுகவின் பி டீமாக பன்னீர் செயல்பட்டு வருகிறார். அதிமுகவை பொறுத்தவரை பொதுக்குழுவே உச்சபட்ச அதிகாரம் கொண்டது. அதன் முடிவுகளுக்கு அனைவரும் கட்டுப்பட வேண்டும் என பொதுச் செயலாளர் பேட்டி. அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் சுதந்திரமாக செயல்படுகின்றன. திமுக அரசின் தவறுகளை அதன் கூட்டணி கட்சிகள் ஒருபோதும் தட்டி கேட்பதில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் கடும் விமர்சனம். அதிமுக ஆட்சியை கலைக்க, கட்சியை முடக்க ஸ்டாலின் எடுத்த முயற்சிகள் நிறைவேறவில்லை. அதிமுக ஆட்சியில் சபாநாயகர் தாக்கப்பட்டதை பார்த்து ரசித்தவர்தான் ஸ்டாலின் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் நடக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு அடிப்படை காரணமே போதைப்பொருள் விற்பனைதான். அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் குற்றச்சாட்டு. வருமான வரி சோதனையை மடைமாற்றவே ஸ்டாலின் டெல்லி பயணம். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் குற்றச்சாட்டு. 11 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளிகளில் சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் அது அதிமுக அரசால்தான். எல்கேஜி, யுகேஜி மற்றும் 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்ததால்தான் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. மாற்றுத்திறனாளிகள் இந்திய அணியின் கேப்டன் என கூறி ஸ்டாலின் உதயநிதியை ஏமாற்றிய விவகாரம். ராமநாதபுரத்தைச் சேர்ந்த மோசடி நபர் மீது வழக்கு பதிவு. சென்னையில் பட்ட பகலில் விசிக பிரமுகர் வெட்டி கொலை. மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் நடைபெற்ற கொலையால் கேள்விக்குறியான பொதுமக்களின் பாதுகாப்பு. திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதிகளை முறையாக செய்து தர வேண்டும். ரயில்வே அதிகாரிகளிடம் அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் வலியுறுத்தல். பன்னீருக்கு பதவி ஆசை இல்லை என்றால் ஏன் நீதிமன்றத்தை நாட வேண்டும்? அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதன் கேள்வி. ஜி ஸ்கொயர் தொடர்புடைய இடங்களில் 4வது நாளாக தொடரும் வருமான வரி சோதனை. சட்டவிரோதமாக நிலங்களை பத்திரப்பதிவு செய்ததாக எழுந்த புகாரை அடுத்து பத்திரப்பதிவு அலுவலகங்களில் சோதனை நடத்த திட்டம்.
வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள சென்னை பஞ்சாப் IPL போட்டிக்கான டிக்கெட் விற்பனை. சேப்பாக்கத்தில் அதிகாலை முதலே குவிந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறல். விழுப்புரம் அருகே 43 லட்சம் ரூபாய் பணத்துடன் தலைமறைவான வங்கி காசாளர் காவல் நிலையத்தில் சரண். வங்கியில் பணத்தை கொள்ளையடிக்கும் CCTV காட்சிகள் வெளியீடு. மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே தனியார் கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரம். தலைமறைவாக இருந்த உதவி பேராசிரியர் கைது. திருவாரூரில் 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவியை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு. இளைஞருக்கு 32 ஆண்டுகள் கெடுங்காவல் தண்டனை விதித்து நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. தஞ்சை மாமன்ற கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்களை பேசவிடாமல் மைக்கை ஆஃப் செய்த மேயர். திமுக கவுன்சிலர்களை தூண்டிவிட்டு அதிமுக கவுன்சிலர்களை தாக்க முயற்சி. கச்சத்தீவில் நிறுவப்பட்ட புத்தர் சிலை அகற்றம். இலங்கை கடற்படை தகவல். தீபாவளிக்கு அமெரிக்காவில் பொது விடுமுறை. பென்சில்வேனியா மாகாணம் அறிவிப்பு. புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தை தக்க வைக்குமா சென்னை அணி? ராஜஸ்தான் அணியுடன் இன்று பல பரீட்சை. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டிகள். பி வி சிந்து, கிடாம்பி ஸ்ரீகாந்த் ஆகியோர் அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம்.